தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நம் ஆண்டவராக அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரும் இருப்பதாக தூயமத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே அதிகாரம் ஆறு இறை ஒன்று முதல் ஆறு வரை மற்றும் பதினாறு முதல் பதினெட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச் செயல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களைப் பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பான் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக்கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பிருக்கும்போது வெளி போல முகவாட்டமாயிருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் நோன்பிருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு புகழ் ஆசிரியர் ஒருவர் தன் மாணவர்களை நோக்கி மரத்தை பற்றி ஒரு அழகான கட்டுரை எழுதும்படி கேட்டுக்கொள்கிறார். முழுமையான ஒரு மரத்தைப் பற்றியோ கிளைகளைப் பற்றியோ அதில் இருக்கிற இலைகள் பூத்து குலுங்குகின்ற பூக்கள் காய்த்து கணிக்கின்ற கனிகள் என இவற்றை பற்றியெல்லாம் எழுதும்படியாக ஆசிரியர் அந்த மாணவர்களை கேட்டுக்கொள்கிறார் வகுப்பில் இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் ஆர்வத்தோடு அந்த கட்டுரையை எழுத ஆரம்பிக்கிறார்கள் சில பேர் மரத்தினுடைய அழகை பற்றி அவற்றின் பசுமையை பற்றி இலைகள் கிளைகளை பற்றி பூத்து குழுங்குகின்ற பூக்களை பற்றி காய்த்து கணிகின்ற கனிகளை பற்றி அந்த மரத்தினுடைய உறுதியை பற்றியும் மற்றுமாக அந்த மரத்தினுடைய பட்டையிலிருந்து குணமளிக்கின்ற மருந்துகளை பற்றியும் அவர்கள் அற்புதமாய் எழுதினார் ஆனால் ஆசிரியருக்கு ஒரு மாணவன் எழுதியது மிகவும் பிடித்து போயிருந்தது அந்த மாணவன் அந்த மரத்தினுடைய அடியில் இருக்கின்ற வேர்களை பற்றி எழுதியிருந்தான் வேர்கள்தான் இந்த மரத்தினுடைய இத்தனை அழகுக்கும் காரணம் என்று அவன் சொன்னான் உண்மைதானே மரம் வளர மர பசுமையாக இருக்க மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் செழுமையோடு இருக்க அதில் வருகின்ற இலைகளும் பூக்களும் காய்களும் கனிகளும் எல்லாமும் அதனுடைய வேரின் தன்மையிலிருந்தே வேரினுடைய குணங்களிலிருந்தே வெளிப்படுகிறது என்பதுதான் அந்த மாணவனுடைய அற்புதமான கட்டுரை வேறானது நீரை தேடி எவ்வளவு தூரம் சென்று ஆழமாக சென்று நீரை சேமித்து அந்த நீரை கிளைகளுக்கு இலைகளுக்கு அதனுடைய பாகங்களுக்கு அனுப்புகிறதோ அதுபோன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கையும் என்று அவன் அற்புதமாய் அந்த கட்டுரையை எழுதி முடித்திருந்தானாம் அந்த ஆசிரியரும் அவனை வெகுவாக பாராட்டி மரத்தினுடைய புறத்தன்மைகளை விட்டுவிட்டு மரத்தினுடைய அகத்தன்மையான அல்லது மரத்திற்குள் ஒளிந்திருக்கின்ற அந்த அற்புதமான வேர்களை பற்றி எழுதிய மாணவனை பாராட்டி பரிசினை கொடுத்தாராம் அன்பு உள்ளங்களே மக்கள் பார்க்க வேண்டுமென உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள் தர்மம் செய்யும் போது தம்பட்டம் அடிக்காதீர்கள் உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளி போல இருக்க வேண்டாம் மறைவாக இருக்கிற உங்கள் தந்தையிடத்திலே சொியுங்கள் நீங்கள் நோன்பிருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டத்தோடு இருக்க வேண்டாம் நீங்கள் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகின்ற அகத்தின் அழகை பற்றி சொல்லுகிறது எவ்வாறு அந்த மரத்தினுடைய அகமான அல்லது மறைந்திருக்கின்ற வேர்கள்தான் அந்த முழுமையான மரத்தினுடைய எல்லா வளர்ச்சிக்கும் காரணமாக அமைந்திருக்கிறதோ அதுபோன்றுதான் அன்பிற்குரியவர்களே நம்முடைய உள்ளமும் அகமும் கூட இந்த உள்ளமும் அகமும் எவ்வாறு பண்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதற்கேற்றபடியாகத்தான் நம்முடைய வெளித்தோற்றமும் இந்த உலகத்திலே பலன் தரும் என்பதை அற்புதமாய் இன்றைய இறைவாத்தை நமக்கு விளக்கி சொல்லுகிறது இன்றைய முதல் வாசகத்தில் இதோ நெருப்பு தேர் அந்த தேரிலே எலியா விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் கொள்ளப்படுகிறார் என்கிற செய்தியானது கொடுக்கப்படுகிறது எலியா எலிசா என்கிற இரண்டு இறைவாக்கினர்கள் எலியா எலிசாவினுடைய குருவாக இருக்கிறார் இவருடைய காலகட்டமானது நெருங்கிக் கொண்டிருக்கிறது எனவே ஆண்டவர் தன்னை அழைப்பதை உணர்ந்து கொள்ளுகிற எலியா யோர்தான் ஆற்றை கடந்து போகிறார் அந்த கடந்து போகும்போது ஒரு அற்புதத்தை நிகழ்த்திவிட்டு செல்கிறார் தன்னுடைய போர்வையினால் அந்த யோர்தானை அடிக்க அது இரண்டாக பிளக்கிறது உலர்ந்த தரையிலே குருவும் சீடருமாக இணைந்து நடந்து போகிறார்கள் அந்த இடத்திற்கு சென்ற உடனே எலிசாவை பார்த்து எலியா கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என நீ விரும்புகிறீர் என்று கேட்டபோது எலிசா சொல்லுகிறார் எனக்கு உமது ஆவி என் மீது இருமடங்காக இருக்கின்ற ஆசிர்வாதத்தை கொடும் என்று கேட்கிறார் உம்முடைய ஆவி இரு என் மீது இருக்கின்ற ஆசிர்வாதத்தை கொடும் என்று கேட்கிறபோது எலியாவும் அது என்னுடைய விருப்பம் அல்ல கடவுளுடைய திருவுளம் இதோ அந்த திருவுளத்தை நீ காண இருக்கிறாய் என்று சொல்லி அந்த நேரத்திலேயே நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென வந்து அவர்களை பிரித்தன அந்த தேரிலே எலியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் அந்த காட்சியை எலிசா பார்த்து கொண்டிருக்கிறார் உடனே என் தந்தாய் என் தந்தாய் இஸ்ராயலின் தேரே அந்த தேரின் பாகனே என்று அவர் அழைக்கின்ற வேளையில் உடனடியாக அந்த காட்சி மறைந்து போகிறது அந்த இடத்தில் கிடந்த எலியாவினுடைய போர்வையை எடுத்துக்கொண்டு எலிசா தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார் அவர் செல்லுகின்ற அந்த வழியில் மீண்டும் யோர்தான் நதி இருக்கிறது எடுத்துக்கொண்டு வந்த அந்த போர்வையினால் மீண்டும் அடிக்க உலர்ந்த தரை பிரிகிறது அந்த உலர்ந்த தரையிலே சென்று இறைவாக்கு பணியினை அவர் செய்கிறார் அன்பு உள்ளங்களே தன்னை முழுமையாக தயாரித்துக் கொள்வதின் வழியாக இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்வதின் வழியாக இறைவனோடு ஒருங்கிணைக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை அர்த்தம் பெறுகிறது என்பதை எலிசாவினுடைய வாழ்க்கையானது நமக்கு சுட்டிக்காட்டுகிறது எலியா பெற்றிருந்த அந்த இறை அனுபவத்தை எலியா பெற்றிருந்த அந்த ஆசிர்வாதத்தை அவருடைய சீடரான எலிசாவும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறதே அதுதான் அவருடைய ஆன்மீக தேடல் அந்த ஆன்மீக தேடலில் முழுமையாக நிறைவு கொண்டதனால் எலிசாவும் தன்னுடைய உண்மையான அழைத்தலை உணர்ந்தவராக மிகச்சிறந்த ஒரு இறைவாக்கினராக இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது எனவே புறத்தோற்றத்தை அழகுபடுத்துவதை விட அகத்தோற்றம் என்பது மிக மிக முக்கியமானது அந்த அகத்தோற்றமாகிய ஆன்மீக தயாரிப்பை ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற போது நம்முடைய புறமான இந்த புறத்தோற்றமானது மிக அழகாய் மிளிர்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தெய்வீக திருப்பலியில் இறைவனுடைய உன்னத ஆசிர்வாதங்களை பெறச் சுவிப்போம் ஆமின் பண கோலம் வாழ்விட பாதை பாடைத்தான் பண கோளம் வாழ்விட தினம் அவள் புகழினை பாடிடும் அன்னைக்கு கார கோவிப்போ அவளன்வை பாடிடும் ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதித்து காப்பாராக ஆமைய